அவ்வளோதான். இப்போ வந்து எல்லாத்தையும் கரெக்டாக மூவ் பண்ணிவிட்டு இது வந்து ஆனப்பிச்சு இது வந்து பண்ணால் டிஸ்பிளே வரும், டிஸ்பிளே வந்து ரன்னிங் வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து எதிலே செக் பண்ணிக்கலாம், ஆர்பிஎம் டெம்பரேச்சர் எல்லாமே இதிலே டிஸ்பிளே காட்டிடும். எதனா பிரச்சனை இதில் காட்டிடும், லோ எல்லாமே இதில் காட்டிடும். இன்ஜினில் ஃபால்ட்னா எல்லாமே டிஸ்பிளேயில் வந்துடும். ஆனால் இது மேனுவலு, ஆட்டோ செட்டிங் ஆட்டோன்னா ஆட்டோ. டீசல் எவ்வளோ இருக்கு, 25 லிட்டர் இருக்குது, 4 ஹவர்ஸ் ஓடும். அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த எல்லாத்தையும் ஒர்க் முடிச்சிடும். ஒரு செக் பண்ணிங்க, செக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த 20 செகண்ட் போனால் ஒரு லிவர் இருக்கும், அதை ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணப்போ இந்த சுவிட்சை இங்கே இருக்கிற சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணணும். அவ்வளோ தான். இப்போ அவ்வளோதான் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இது ஆஃப் பண்ணிக்கலாம். திரும்பி ஜென்ரேட்டர் செட் பண்ணும்போது இது ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகிறோம். கொஞ்சம் தெரியாது நிறைய பேருக்கு, இது பார்த்து கொஞ்சம் பேருக்கு தெரியறதுக்காக நான் போடுறேன், தெரியாதவங்களுக்கு மட்டும்தான். ரொம்ப பேசுகிறேன். ஓகே, மேனுவல் எது ஆட்டோ இல்லைனா ஆட்டோ வந்தால் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும். 30 செகண்ட் எப்பயுமே வரதில்லை.